சர்வமங்களமாங்கல்யேஷ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷயர். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், தினம் தினம் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா, ஆன்மீக தகவல் இன்றைக்கி நிறையா பேர் வீடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அற்புதமான இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கிறது. சார், நீங்கள் சொன்ன மாதிரி பைரவர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த நெல்லிக்கனி சுவாமிக்கு மாலையாக போடுறது ரொம்ப அற்புதமான பலன்கள் எங்களுக்கு கிடச்சிதுன்னு ஏராளமான பேர் சொல்கிறார். இதே போன்று விஎஸ்எம் ப்ரோக்ராம், இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் தேர்டு கிளாஸ் வரைக்கும் இன்றைக்கி பேர் கொடுத்தாச்சு, அது ஃபுல்லாகியாச்சு. இந்த நிறையா பேர் இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராமில் டே டு டே லைஃப்பில் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஆகிருக்கு, அதுதான் உண்மையும் கூட. அதே சமயத்தில் பௌர்ணமி பூஜை, இந்த பௌர்ணமி பூஜை இந்த வாட்டி துர்கா சண்டி பாராயணம், இந்த பாராயணம் அதே மாதிரி மகாலட்சுமி அஷ்டலக்ஷ்மி ஹோமம் பண்ணுறோம். தாமரமணி மாலை, தாமரமணியிலேருந்து ஹோமங்கள் பண்ணுறோம். அஷ்டலக்ஷ்மி தைரியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி அம்பாளுடைய அனுகிரகம் இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து திருச்செந்தூர் யாத்திரை. இந்த திருச்செந்தூர் யாத்திரை 25ஆம் தேதி ஜனவரி. திருச்செந்தூர் யாத்திரை அருகில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் வந்து ஸ்பிரிச்சுவல் யாத்திரையில் ஜாயின் பண்ணிக்கலாம். சத்சங்கம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஹோமம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் நம்ம வீட்டில் வந்து நெய்வேத்தியம் என்ன பண்ணுறது அத்தனை பேரும் கேட்பாங்க. சுவாமிக்கு பிரத்யேகமாக ஏதாவது வைக்க, நம்ம காலையில் பால் காய்ச்சிரும் இல்லையா, லேசாக அந்த பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சு ரெண்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணாலே அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பாலை நம்ம சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய பால் கூட கலந்துருந்தாலே போதும், இதை விட ஒரு பெரிய நெவேத்தியம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெவேத்தியமே மகத்துவமான நெவேத்தியம், இந்த நெவேத்தியமே ஒரு மிகப்பெரிய நெவேத்தியம்னு சொல்லுவாங்க. ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நித்திய நெவேத்தியத்தை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. 9/1/2022 ஸ்ரீபல வருஷம், மார்கழி மாதம், 25ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. மதியம் 12:38 வரை பின்பு ரேவதி. இன்றைய திதி சப்தமி. மாலை 4:42 வரை பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் சிம்மராசி நல்ல நேரம். காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம். மாலை 4:30 முதல் 6 வரை யமகண்டம். மதியம் 12:00 முதல் 1:30 வரை. மார்கழி மாதத்தில் நிறைய விஷயங்கள், நிறைய ஆலயங்களில் பார்த்துட்டேன்னா கஜேந்திர மோஷ நிகழ்வு, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா மார்கழி மாத திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டுருப்போம். தினம் தினம் வீட்டிலேயே பார்த்துட்டுலாம் விளக்கேற்றி பாராயணம் பண்ணுறதா ஏராளமான பேர் இருப்பாள். பெருமாளுடைய பிரார்த்தனைக்கு அவ்வளோ ஒரு பலன்கள் உண்டு. பகவானுடைய அந்த வேண்டுதலுக்கும் தியானத்திற்கும் அவ்வளோ ரட்சை உண்டுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி மார்கழி மாதம் தினம் தினமே இறைவனை நாம் துதிப்பாடி இறைவனை மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான மாதம் அது மார்கழி மாதம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தா இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய பெருமைகள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கோ, வழக்கு வழக்கறிஞராக இருந்துருக்கோ, அதுக்கு உண்டான படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி சம்பந்தமான நிறைய ஆட்கள் எடுத்து அந்த கம்பெனி நடத்தின்னு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபேப்ரிக்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்தது. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதே தொழிலில் நான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்கிறவா, தாராளமாக இன்றைக்கி ஐயப்ப சுவாமிக்கு மகாவிஷ்ணுவுக்கு ரெண்டு தீபம் ஏற்றி பாருங்கள், உடனே அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும் மத்தியானத்திற்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திரத்துடைய மாற்றம் வேறு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, நிறைய பக்திமயமான நாள். நீ கொஞ்சம் விரயங்கள்லாம் ஒரு பக்கம் ஆர்ந்துட்டு இருக்கும், பரவாயில்லன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதே சமயத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. நிறைய விஷயங்களில் உங்கள்கிட்ட கன்சிடர் கேட்கும்பொழுது இது சரி பண்ணலாம் இது வேண்டாம் நீங்கள் சொன்னது அப்படியே பழிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நாள் வந்து பார்த்துட்டுனா கொஞ்சம் நிதானமாக நடக்கும், ஒவ்வொரு காரியமாக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. அதே சமயத்தில் இறைவனுடைய வழிபாட்டில் நிறையா விஷயங்கள் நீங்கள் ஜெயித்துருவீங்க. ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து அது வந்து ரொம்ப சால்வ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம்
ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இந்த தினத்தில் நிறைய விஷயங்கள்லாம் லாபங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் வெளிநாட்டில் இருந்துட்டுருக்குறா பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் சார் லாக்டவுனாக இருந்துருக்கா எப்படி பிரயாணத்தை பற்றி பேசுது? இது உலகம் பூரா பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி, ஒவ்வொரு ஊர்லேயும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கங்காட்டி எல்லா இடத்துக்கும் சார்ந்ததாக சொல்லியிருந்திருக்கேன். ஸோ பிரயாணம் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட்டுத்தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் உழைச்சதுக்கு, ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த ஏதாவது பண வரவுகள் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மத்தியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஏதாவது படிக்கணுங்கிற ஆசை வரும். நிறைய இனி ஏதாவது படிக்கணும், இனி மேலே படித்து அதன் மூலமாக ஏதாவது தொழில் ஏதாவது மாத்திராமாங்கிற சிந்தனைகள்லாம் வரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 4, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி என்பவர்களே, சில நேரங்கள் நம்ம எப்படியோ அப்படியே மாற்றி நம்ம ஏதாவது ஒரு வேலைகளில் சேர்ந்து நம்ம வந்து லைஃப்பில் ஜெயிச்சிருவோம். இது வந்து லைஃப்பில் வந்து வேலைகளில் ஜெயிச்சிருவோம், ஆனால் லைஃப்பில் முன்னேற்றம் தடங்கள் ஆகும். கோல் இருக்குன்னா அந்த கோல் தான் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து இதை ஜெயிச்சே ஆகணும், நான் வந்து லைஃப்பில் முன்னேறியே ஆகணும்னு சொல்லும்போது கோல் வந்து செட் பண்ணியே ஆகணும். நிறையா அம்மா அப்பா வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவங்க கேட்கக்கூடிய விஷயம், சார் என் பையன் என்ன சார் இப்படியே இருந்துட்டுருக்கா, ஒன்றுமே போகிறான் வரான் சாப்பிட்றான் உட்காரான் இதுதான் சார் இருந்துட்டுருக்கா, ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ணுறது இல்லையே சார், என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிறையா பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறேன். அப்படி இல்லாமல் நான் அம்மா அப்பாவை காப்பாற்றியே ஆகணும், லைஃப்பில் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருக்கணும். அது வெறி இருந்ததுன்னா நிச்சயம் ஜெயிக்கும். அது இன்றைக்கி உண்டான அற்புதமான நட்சத்திரம் கூடியிருக்கங்காட்டி எல்லா காரியங்களும் வெற்றியாகும். அதீத பிரயாணத்தில் சில மறதிகள்லாம் இருக்கும். நம்ம நிறைய பிரயாணம் அதிகமாக பண்ணுவோம், அதனால் மறதிகள் இருக்கும். ஒரு பொருளை எங்கேயாவது விட்டுட்டோம், ஐயோ எங்கே விட்டோமோ அங்கே விட்டோம், அதனால் கவனத்தோடு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, யோகம் உண்டு, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக மன சங்கடம் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். நம்ம தந்தையார் அது மாதிரி ரொம்ப வயசுக்கு மூத்தவாளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தெல்லாம் சால்வ் ஆகும். அதே மாதிரி பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். படிப்பு, மேல் படிப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக கவலைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி சரியாகும். ஆறுதல் யாராக பேசுவோம் உங்களுக்கு மன ஆறுதல் சந்தோஷத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, எந்த விஷயத்துலையும் ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்ப்பீங்க. நம்ம லைஃப்பில் வந்து இத்தனை நாள் கஷ்டப்பட்டாது, இனிமேல் தான் நன்னாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு சில விஷயங்கள்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணம் பண்ணும்பொழுது தவிர்த்துக்கணும். அதே மாதிரி யார்ட்டையாக பேசும்போது கவனமாக பேசணும். இல்லாதவாளை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு டிசிஷன் எடுக்கிறோமா அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நாள் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பெரியவங்கக்கிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகம் உத்தர நட்சத்திரத்துக்கு சிறப்பாகவே இருந்துருக்கு. கொடுக்க வேண்டிய கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா சீக்கிரம் அடைச்சிடுறது ரொம்ப நல்லது. என் நாளுக்கு நாள் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே வளர்ந்துட்டே போகக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை பிறர் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, யதார்த்த பயம் இருந்துருக்கும். எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோமோ, இப்படியா இப்படியான்னு யோசனை, இப்போ தான் நல்லா இருக்கிற திருப்பியும் இப்படி இருக்கு அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். திருமண காரியங்கள் கூடிய விரைவில் கைகூடக்கூடியதாக இருக்கும். கூட்டுத்தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக மன சங்கடப்பட்ட விஷயங்கள்லாம் மாறும். ஒன்று தெரியாமல் பண்ணணும் நினச்சிருந்தால் அது சீக்கிரம் தெரிய வந்துடும். அதனால் எதுவுமே மறைமுகமாக எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். எந்த காரியத்தையும் ரொம்ப ஓப்பனாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இந்த பழக்கம் எனக்கு இருந்துட்டுருக்கு இதை விடணும் அப்படின்னு நினச்சிருந்தால் அதை திருப்பி கண்டினியூ பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க. துலா ராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறணும்னு நினச்சிட்டுருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்குது. நண்பர் மூலமான ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்தது. சுய வெற்றி, எடுத்த காரியம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக மருத்துவம் பார்த்துட்டுருக்கேன், இப்போ தான் எனக்கு பரவாயில்ல உடம்புன்னு சொல்கிற அளவுக்கு சில சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு பொருளுக்காக மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறத
அதில் வந்து கையெழுத்து போடுறது இல்லை வாங்கி கொடுக்குறது நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்கள் கொடுங்க சார் இப்படிலாம் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது செக் ஏதாவது கொடுத்துருந்தோன்னா அப்படியே மறதியில் நம்ம ஏதாவது விட்டுறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுருப்பேன். இது செலவு பண்ணலாமா வேண்டாமா, சிக்கனமாக வச்சுக்கலாமா, யாரா கஞ்சோன்னு சொல்லிவிட்டால் என்ன பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நிறைய யோசனை பண்ணுவேன். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சா இவ்வளோ செலவுகள் ஆகிறதுன்ற கவலைகள் இருந்துருக்கும். அப்படி தான் ஆகும். ஆனால் அதற்குண்டான வெறி கொண்டு நம்ம வந்து இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் நிச்சயம் ஜெயிக்க முடியும். ரொம்ப நாளாக இருந்த சில யோசனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. குருவை சந்திக்கிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப அமோகமான பலன்களை கொடுக்கும். சொந்த பந்தங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்கள் உங்களுக்கு எப்பவுமே உதவி செய்வாங்க. ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள்லாம் போகும். சொந்த பந்தங்களிடையே பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் வரும். அரசாங்கம் சொன்னக்கூடிய விதிகளை கட்டுப்படுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். திடீர் முடிவுகள், திடீர் சிந்தனைகள்னால் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. நம்ம கூட வேலை செய்கிறவா, கூட தொழில் பண்ணிட்டுருக்கவா, நம்ம மாறிகிட்டே இருந்தோம்னா என்னடா இவா ஒரு நிலை இல்லையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் வரும். பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டுருக்கிறோம், அரசியல் எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், புதிய பதவிகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் பார்த்துட்டிங்கன்னா எட்டு நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க தனுராசி அன்பர்களே. மகரராசி நேயர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில விஷயங்கள் சில பேர் பண்ணுறதை பார்த்தா ஏன் இப்படி இருந்துகிட்டே இருக்காச்சே, நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் இப்படி இருக்காளே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். மாறிடும், கவலைப்படாதீங்க. பின்னாடி சாதகமான விஷயங்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். மனதில் ஒரு தெளிவான சிந்தனைகள் வரும். ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம எடுத்த முடிவு சரிதான், யாருக்காக நான் விட்டு கொடுக்கக்கூடாது. பெரியவங்க சொன்னாலாம் விட்டு கொடுக்குறேன், ஆனால் எல்லாத்துக்காக நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய திடகாத்திரமான சிந்தனைகள் இருக்கும். மற்றவர்கள்லாம் பார்த்து ஏன் இப்படி இருந்துன்னு இருக்க, முந்தி இப்படி இல்லையே, ஆமாம் இந்த வருஷத்துலேருந்து மாறிட்டேன், என் லைஃபுக்கு நான் தேவையான விஷயங்கள் நான் தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு மகரராசி அன்பர்கள். கும்பராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியமும் நடக்காது. இத்தனை நாள் நம்ம ஃப்ரீயாக பண்ணியாச்சு, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு, இனிமேல் அப்படி கிடையாது, எனக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு லாபகரமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். கிரகநிலைகள் சாதகமாக இருக்காங்க, குடும்பத்தில் பண வரவுகள் கூடி வரும். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் இது நம்ம சரியாக நம்ம செய்கிறோமா, இன்னும் அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். சில வேலை பழுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கவலைப்பட வேண்டாம், ஜாஸ்தி ஆகாது, குறையும். இல்லைனா அழகாக அதை வந்து செக்ரிகேட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த மாதிரி திறமைகள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. நிறைய யோகா கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும், அதே மாதிரி டிராயிங் கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கணுங்கிற ஆசைகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி அன்பர்கள் நிம்மதியாக இருப்பேன். சில விஷயத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லப்பா, ஏதோ நல்லபடியாக நடந்தது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, கொஞ்சம் நேரம் நிறையா நல்ல காரியங்கள் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த நாளை தெய்வீகத்தன்மையாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குண்டான நாளாக இருக்கும். அற்புதமான சக்திகள் பற்றியெல்லாம் யோசிப்பேன். நிறைய விஷயங்கள், இந்த பவர் எனக்கு கிடச்சிட்டா, இந்த பவர் எனக்கு கிடச்சிட்டா, அப்படியே ஆச்சரியம். இந்த குழந்தைகள்லாம் நாடகத்தை பார்த்து எனக்கு இந்த பவர் கிடச்சிருதுன்னு, அந்த மாதிரி பெரியவங்களாயும் பல விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுவேன். இறைவன் எனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் வரும். அந்த மாதிரி சிந்தனை தான் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நெடுத்த அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பெற்ற தாய் தந்தையர் அவளுக்கு தேவையான விஷயங்கள், பொருளாதாரம் இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நிறையா நலன் விசாரிப்பேன், அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அது ஒரு மனிதர் வந்து பேசும்பொழுது உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரா, எப்படி அங்க லக்ஷணத்தில் கண்டுபிடிக்கிறது. அங்க லக்ஷணம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரமே இருந்துட்டுருக்கு. சாமுத்திரிகா லக்ஷணம் மாதிரி அங்க லக்ஷணம் ஒரு சாஸ்திரங்கள் இருந்துட்டுருக்கு.
ஒருத்தர் பேசும்பொழுது என்னென்ன விஷயங்கள் வந்து உண்மை பொய்யை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். இதெல்லாம் நம்ம ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய தினம் தினம் லைஃபுக்கு வந்து ரொம்ப உபயோகரமாக இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சரி, ஒரு மனிதர் வந்து சாதாரணமாக பேசும்பொழுது பார்த்துட்டேன்னா இரண்டு கைகளையும் மேல் நோக்கினவாறு இருந்தாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்றது அர்த்தம், உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே சமயத்தில் பேசும்போது கைகளை மூடிக்கொண்டு பேசிகிட்டு இருந்தால் சில விஷயந்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறத அர்த்தமாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் பேசும்போது கைகள் ரெண்டையும் வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிச்சயம் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமாக இருந்துருக்கும். அதே சமயத்து இரண்டு கைகளையும் கோர்த்து கொண்டு பேசினாங்க அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப இறுக்கத்தில் இருந்துருக்கேன், என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயந்தான் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கு. பாதி மறைக்கிறாங்க, பாதி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். கைகளை கீழ் நோக்கினவாறு, அதாவது கீழேயோ அல்லது கைகளை இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பல விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லலை, சொல்கிறது பொய்யாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக அவங்களுடைய எண்ணங்களில் தான் இருந்துருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். எப்போது அந்த கைகள் ஒருத்தர் பேசும்பொழுதே கைகள் உங்களுக்கு மாறும். உதாரணமாக, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னு கேட்டால், எஸ் நிச்சயமாக இது ஆராய்ச்சி, உலக ஆராய்ச்சியில் கூட இது அப்படியே இருந்துருக்கு. பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தருடைய பேசும்பொழுதே அவங்கள பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அங்க லட்சண சாமுத்திரிக லட்சணத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட அற்புதமான விஷயங்க. இது நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம சொல்கிறோம் என்னென்னா, சாஸ்திரங்களில் சொன்ன விஷயங்கள் வெறுமனே மந்திரங்கள் மட்டும் கிடையாது, வாழ்வியல் நடைமுறை வாழ்வியல் விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது. அப்படி நிறையா விஷயங்கள் தான் நம்ம சாஸ்திரங்களில் இருந்துருக்கு, வேதாந்தங்கள் வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொன்றாக நம்ம படித்து ஒவ்வொன்றான விஷயத்தை நம்ம அனுபவபூர்வமாக பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எல்லா ஆன்மீக தகவல்லையும் எல்லாரும் சொல்லாத ஒரு புதிய விதத்தை நம்ம எடுத்து சொல்கிறது தான் இந்த ஆன்மீக தகவலில் சிறப்பு. அதுவும் குறிப்பிட்டு நம்மளுடைய ராசிபலன் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பிரத்யேக ஆன்மீக தகவலில் சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். இதை நீங்கள் பார்த்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக ஏற்கனவே நீங்கள் நடந்ததை யோசிச்சு பாருங்கள், இல்லை யார்ட்டையாவது பேசும்பொழுது பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம், சார் நீங்கள் பேசும்போது கூட பாதி நேரம் இப்படி கை வச்சுட்ருக்கேன், பாதி நேரம் இப்படி கை வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் மைண்டு வந்து மீடியமான நிலையில் இருக்குது. சில விஷயத்தை சொல்கிறோம், சில விஷயத்தை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அப்படித்தான் இதில் இருக்கக்கூடிய இந்த பாடி லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு அங்க லட்சணம் வந்து சொல்லி கொடுக்குறது. அங்க லட்சணம் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்கிறது. ஒருத்தர் கோபமாக இருக்கான்னு சொல்லுவாங்க, முகத்தை மாறுது இல்லையா, சிரிப்பாக இருக்கும்போது முகம் மாறுது, சந்தோஷமாக இருக்கும்போது முகம் மாறுது, துக்கமாக இருக்கும்போது முகம் மாறுது. அப்போது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் அந்த சுச்சுவேஷனுக்கும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஏற்ற மாதிரி மாறும். அதில் இந்த கைக்கு அவ்வளோ முக்கியத்துவங்கள் உண்டு. அங்க லட்சணத்து பிரகாரம் ஒருவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்று எப்படி அறிவது, இதை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் நீங்கள் பேசும்பொழுதும் நீங்கள் பார்த்து பாருங்கள், மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நிறையா பேருக்கு சொல்லுங்கள், அது அவர்களுக்கும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பார்த்துட்டிங்கன்னா பொருத்தம், வைதிக வாஸ்து, அஸ்ட்ராலஜிக்கு ப்ரெடிக்ஷன், நியூமராலஜி, நியூமராலஜியில் வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பண்டிட்ஸ் டீம், அவங்க வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை அவங்க ரொம்ப அழகாக எடுத்து விளக்குவாங்க. கோயில் வச்சுன்னு இருக்கவங்க, கோயிலில் எங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது, ஆகம விதி பிரகாரம் தெரிஞ்சுக்கணும், அப்போது சிவாச்சாரியார் கூட நீங்கள் வந்து அது பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள். இப்படி நிறைய விஷயங்களில் ஜோதிஷாஸ்திர ரீதியாக நம்மளுடைய டீம் வந்து எல்லா ஊர்கள்லேயும் இருந்து செயல்படுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகள்லேருந்து கூட நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நமக்கு தொடர்பு கொண்டு பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடைபிடிப்போம். அதே சமயத்தில் நம்ம வந்து மாஸ்க் அணிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.